Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான சுவையான தக்காளி சாதம் தான் நாம பண்ணப் போறோம். பொதுவா நம்ம வீடுகள்ல அந்த தக்காளி சாதத்துக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும், எவ்வளவு மசாலா mix பண்ணணும்னு தெரியாம கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு கரெக்ட்டான பக்குவத்துல எவ்வளவு மசாலா mix பண்ணணும், எவ்வளவு தண்ணி அளவு வைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல காட்டி இருக்கேன். இப்போ இந்த அருமையான தக்காளி சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான குக்கரை வச்சிடலாங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நாம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாதிக்காய் இது நாளையுமே இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2-3 கிளறு கிளறி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கீரின பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்காவது வதங்கணுங்க. இந்த அளவுக்கு வதக்கிடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நாம் ஒரு 10 பல் வெள்ளைப்பூண்டை அப்படியே தட்டி அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு விரல் அளவுக்குள்ள இஞ்சியை தட்டி அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா பச்சை வாடை போக வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நாம் இந்த மசாலா பொடி எல்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயம் மசாலா பொடி எல்லாம் அந்த ஆயிலே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை அதில் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 100 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 300 கிராம் தக்காளி மிக்சியில் நல்லா இதேமாரி பேஸ்ட் மாதிரி ஆட்டி அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆகி கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துடுங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு அந்த தக்காளியை அதிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற தக்காளி சாதத்துக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸு, அதுக்கு 100 கிராம் பெரிய வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்துருக்கோங்க. இது தாங்க கரெக்டான அளவு. இதே மாதிரி நாம் போட்ட பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, அருமையான கிரேவி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவியில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. அதனால் அந்த அரிசியை ஏற்கனவே ஒரு கப்பில் அளந்து பார்த்துட்டு அந்த அரிசி எவ்வளோ இருக்கோ அதை போல் ஒரு 1.5 மடங்கு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைனா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடேறினதும் நாம் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி விசில போட்டு விட்டுறலாங்க. இப்படியே மீடியமான ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பர், அருமையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, போல போலன்னு பார்த்தீங்களா, ரைஸை நல்லா போல போலன்னு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக அழகாக பாயில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சூப்பரான சுவையான ஒரு அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவை வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும்
இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.